சர்வ வல்ல தேவன் நீர், எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் நீர், எல்லா ராஜாக்களுக்கும் மேலான ராஜா நீர், எங்களுடைய தகப்பன். எவ்வளவு பாக்கியம் ஆண்டவரே, இது எவ்வளவு பாக்கியம். வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய் வேதத்தில் காணும் பாத்திரமில்லாம் இயேசுவை போற்றிடுவே என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே Oh.
மண்ணாசையும் பெண்ணாசையும் பொன்னாசையும் இந்த உலகத்தில் ஒன்றுமே வேண்டாம் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலானவர் நீர். எல்லா ஆசீர்வாதத்திற்கும் மேலானவர் நீர். நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும். நம்மேலே பிரியமாயிருக்கிறார், நம்ம ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். தேவனாயிருக்கிறாங்க, நம்முடைய ஹிருதயத்தின் ஆழத்தில் உள்ள வேதனைகளை ஆராய்ந்து அறிகிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சிநேகிதர், நம்முடைய தகப்பன் தாய், நம்முடைய சகோதரர் எல்லாம் ஒரு அளவு தான் இருக்கும். ஆனால் நம்முடைய வேதனைகளை அறிகிறவர் ஆண்டவர். அவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது உண்மையில் நம்மை அதிகமாய் தேவன் ஆசீர்வதிப்பா. இந்த செய்தியை உங்கள் நடுவில் பகிர்ந்து கொடுக்கும்படி தேவன் கொடுத்தா கிருபைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிற வெற்றியை குறித்து உங்கள் நடுவில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலன் நடபடி 12 அதிகாரத்தில் வாசிக்கும்போது 5 வசனத்தில், அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவன் நோக்கி ஊக்கமாக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அப்போ பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்படுகிற நேரத்தில் சபை ஊக்கமாக ஜெபித்தார். தே ப்ரைட் ஏனஸ்லி என்று வேதம் வாசிக்கிறோம். அப்போ ஊக்கமாய் ஜெபிக்கிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு. அவளுடைய எந்த விஷயமானாலும் கூட அதுக்கு ஒரு பரிகாரத்தை தர நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனால் ஆகும். அவரால் ஆகாத காரியம் ஒன்று, நத்திங் இஸ் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட் என்று வேதம் வாசிக்கிறார். நம்முடைய ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் அவரால் ஆகும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிற பிரச்சனைக்கு பரிகாரத்திற்காக நீங்கள் மலைகள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா, ஆயிரக்கணக்கான மைல்கள் தூர போய்கொண்டிருக்கிறீர்களா, எங்கே போனாலும் உங்களுடைய பிரச்சனைக்கு பரிகாரம் கிடைக்காதென்று திட்டவட்டமாக வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். இந்த வசனத்திற்கு நீங்கள் பரிபூர்ணமாக உங்களை அர்ப்பணித்தா உங்களுக்கு ஒரு விடுதல் நிச்சயம். ஜெபிக்கிற ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் அவன் பெற்றுக்கொண்ட 5 ஆசீர்வாதங்களை உங்கள் நடுவில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய கரத்தில் 5 இருப்பதை போல 5 அதிசயங்கள் இந்த நபருடைய வாழ்க்கையில் தேவன் செய்ததை உங்கள் நடுவில் எடுத்து காட்டும்படிக்காக விரும்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த விஷயம் பெரிய விடுதலை காரணமாக மாறும்படி நான் ஜெபிக்கிறேன். தூரத்திலிருந்து டிவி சேனல் மூலமாக ஆண்டு வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அவங்களை யாவரையும் உலக இரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம், இந்த சேனல் மூலமாக தேவ செய்தியை கேட்கிற உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்திற்கு ஒரு மாற்றம் உண்டாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டு வார்த்தை உங்களை மாற்றும், ஆண்டு வார்த்தை உங்களை விடலாக்கும், ஆண்டு வார்த்தை உங்களை பக்குவப்படுத்தும், ஆண்டுடைய வார்த்தை உங்களை மோல்டு பண்ணி ஒரு நல்லொரு மனுஷனாய் மாற்றி பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி இயேசு உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த இடத்துல பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்ட நேரத்தில் சபை ஊக்கமாய் ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். அதனுடைய ஆரம்ப வசனம் வாசிக்கும் போது, அக்காலத்தில் ஏரோதா ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்தும்படி தொடங்கினான் வாசிக்கிறோம். யோவானுடைய சகோதரனாய் யாக்கோபை பட்டயத்தினாலே கொன்று போட்டா. அடுத்தது பேதுருவை அவர்கள் பிடித்தாங்க. அந்த நாள் பஸ்கா பண்டிகையின் நாளாயிருந்த நிமித்தமாக அந்த பேதுருவை அவர் சிறைச்சாலையில் அடைத்து இந்த பண்டிகை முடிந்த பின்பு இவனையும் பட்டயத்தினால் கொன்று போடலாம் என்று இவர்கள் நினைத்தாங்க. ஆனால் என்னை கேட்கிறா தேவஜனமே, அந்த காலகட்டத்தில் சபை ஊக்கமாக ஒருமனப்பட்டு ஏக சிந்தையோடு கூட ஒரே மனதோடு கூட அவர்கள் ஜெபித்தாங்க. இன்றைக்கி நான் ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தா, வியாதி வந்தா, நீங்கள் குடும்பமாக உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு கொண்டு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அடுத்த நிமிஷத்தில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த வேத வசனம் அப்படி தான் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது, உங்களுக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த வசனம் உங்களை மாற்றும், சத்தியம் அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலாக்கும் என்று
வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ சத்தியங்களை விடலாக்குன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லும் பொழுது, வசனத்தை நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது தேவங்களை கனப்படுத்து என்பதற்கு சந்தேகம் இல்லை. அப்படி இவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போது, ஏழாம் வசனம் வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் தூதன் அங்கே வந்து நின்றார் என்று வாசிக்கிறோம். திடீரென்று தேவனுடைய தூதன் ஜெபிக்கிற அந்த இடத்திற்கு கடந்து வந்தான். இப்போ நீங்கள் ஜெபிக்கிற இடத்துல தேவ தூதனே தேவன் அனுப்புவாங்க. எதற்கும் கேட்டாங்க, நீங்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையானா, நீங்கள் வியாதிப்பட்ட நிலைமையானா, நம்முடைய வியாதியாகிய கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலை இன்றைக்கி அநேகருக்கு உண்டு. அப்படிப்பட்ட எந்த குழப்பத்தினால நீங்கள் சிக்கியிருக்கிற சூழ்நிலையானாலும் கூட அந்த இடத்துல தூதன் வந்து உங்களை விடுதலாக்கும். தூதனுக்கு தேவன் கட்டளையிட்டு அவரே தேவன் அனுப்புவார் என்பதற்கு சந்தேகம் கிடையாது. ஆதியாகமத்தில் புஸ்தகம் 17வது அதிகாரம் வாசிக்கும் போது, 1வது வசனம் 18:1-19 வாசிக்கும் போது, தேவ தூதன் அங்கு வந்து அப்ரஹாமுக்கு தரிசனமானான்னு வாசிக்கிறோம். அப்ரஹாமுக்கு தேவன் தரிசனமானாங்க, அப்ரஹாமோடு தேவன் பேசினாங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் ஆரம்பத்தில் கடைசி வரை பார்க்கும்பொழுது தேவ தூதன் இறங்கி வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு பதில் கொடுத்து கடந்து போவது பழக்கம். ஆனால் இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் அப்படியெல்லாம் நான் எப்பொழுதும் நம்ம கூட இருப்பேன் சொல்லி வாக்கு பண்ணால் பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் நம்ம கூட இருப்பான். அப்போ அவர் வந்து நம்மை பாபத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உங்களுக்கு ஞாபகத்தை ஊட்டுகிற ஒரு தேவ பரிசுத்த ஆவியானவர் அவர் இப்பொழுது நம் நடுவில் உண்டு. அதனால பழைய ஏற்பாடு காலத்தில் வந்து போகிற ஒரு அபிஷேகம் அல்ல, புதிய ஏற்பாடு காலத்தில் நிரந்தரமாக உங்கள் நடுவில் நான் வைப்பேன்னு சொல்லி அனுப்பியிருக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம் நமக்குள்ள எப்போது இருக்க வேண்டும்? இந்த இடத்துல பார்க்கும்போது அவர் ஜெபித்து கொண்டிருந்த போது முதலாவது தேவ தூதனை இறங்கி வந்து பேச ஆரம்பித்தாங்க. தேவ தூதனை இறங்கி வந்து சும்மா அப்படியே பார்த்து அப்படி சிரித்து கடந்து போகவில்லை. கவனிங்க, தேவதூதன் இறங்கி வந்தனுடைய நோக்கமே உன்னை விடலாக்க முடிக்கா, நீ அனுபவிக்கிற வேதனைக்கு ஒரு பரிகாரம் உண்டாகும், நீ அனுபவிக்கிற பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் உண்டாகும் முடிக்கா. ரெண்டாவது, முதலாவது பார்த்தோம், தேவன் நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் தேவதூதன் இறங்கி வருவா. அப்போஸ்தலர் 12:5 சபை ஜெபித்தாங்க. 7வது வசனத்தில் தேவதூதன் இறங்கி வந்து அவனுக்கு என்ன தேவையோ அதை செய்ய தேவன் அங்கே தூதனை அனுப்பினாங்க. ரெண்டாவது பார்க்கும்போது அறையில் பெரியொரு வெளிச்சத்தை உண்டு பண்ணினாங்க. அந்த அறை என்ன சொல்ல, சிறைச்சாலையிலே பவுல் பேதுரு கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலை, சிறைச்சாலையில் பேதுரு கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த இடத்துல ஒரு வெளிச்சத்தை தேவன் கொடுத்து, முதலாவது தேவதூதன் தூதன் இறங்கி வந்தாங்க, தேவதூதன் தூதன் இறங்கி வந்த சூழ்நிலையில் அந்த அறை வெளிச்சத்தினால தேவனுடைய மகிமையினால் தேவனுடைய சத்தம் அங்கே ஜொலிக்கும்படி உள்ள கிரியை அங்கே நடந்தது. இப்போ ஜெபிக்கிறதுனால ஒன்று தேவதூதன் உறங்கி வரும், ரெண்டு அங்கே ஒரு வெளிச்சம் உண்டாகும். வெளிச்சம் உண்டாகும் அப்போ 9வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறோம், அந்த 9வது அதிகாரத்தில் 3வது வசனம் வாசிக்கும் போது அப்போ பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு வெளிச்சத்தை அவர் காண்பித்தார் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய பாதத்தில் எங்களை காத்திருந்தால் அங்கே உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை அவர் காண்பிப்பார், தேவனுடைய மகிமை உங்களுக்கு அவர் காட்டுவார் என்பதற்கு சந்தேகம் இல்லை. அடுத்ததாக நாம் 3வது கருத்து பார்க்கும்போது, அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, பேதுருடைய விலாபுரத்தில் அவன் அப்படியே தட்டினாங்க. எதற்கும் கேட்டாக்கா, சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் பேதுரு இருக்கிற அந்த வேளையில் தேவதூதன் இறங்கி வந்தவனுடைய விலாபுரத்தை தட்டினாங்க. ஒரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன், நீங்களும் இதே போல் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையில், கயிறு இல்லாமல் சங்கலை இல்லாமல் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையானாலும் கூட உங்களுடைய வேதன் நடுவில் கண்களை அடைத்து தேவ சன்னிதானத்தை ஜெபிக்கும்படி நீங்கள் நேரத்தை எடுத்தால் தேவதூதன் இறங்கி வந்து அவர் உங்களை விலாபுரத்தை தட்டி உங்களோடு பேசும்படி அவர் கடந்து வருவார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேச வேண்டுமா? ஆண்டவர் சத்தம் கேட்க வேண்டுமா? இன்றைக்கி தேவனுடைய சத்தம் கேட்க முடியாத ஜனங்கள் அநேக மைல்கள் ஓடுகிறாங்க. ஒன்று நல்லதுதான், ஆனால் எங்கே போனாலும் ஆண்டவர் சத்தம் கேட்க முடியாது. ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறார், தம்மை அர்ப்பணித்து தம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒரு இடத்துல
ஆண்டவர் இறங்கி வந்து அவங்களுடைய விலாபுரத்தை தட்டுகிற ஒரு அனுபவத்தை இந்த 12 அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. இந்த 2017 ஆண்டில் தேவ தூதன் இறங்கி வந்து உங்களுடைய நடுவில் ஒரு அந்தகாரத்தை மாற்றி ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து உங்களுடைய விலாபுரத்தை தட்டி உங்களோட பேச வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமான காரியம் கேட்டாக்கா, ஜபத்தில் தரித்திருங்க. ஜபம் ப்ரேயர் வில் சேஞ்ச் திங்ஸ் செஞ்சில் வாசிக்கிறோம். ஜபமானது காரியங்களை மாற்றும் என்று வாசிக்கிறோம். ஒரு பக்தன் இப்படி சொன்னாங்க, ஜபம் இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீட்டுக்கு சமம் என்று சொல்லி. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஜபம் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் ஜபம் இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிங்க. ஆண்டவர் சன்னிதானத்தில் தேவ காத்திருக்கிற ஒரு அனுபவம், ஜபித்து மணி நேரங்கள் தேவனோட கூட பேசுகிற ஒரு அனுபவத்தில் நீங்கள் நேரத்தை ஒதுக்கி வைக்கிறீங்கள். தீர்மானம் எடுங்க அருமையான சகோதரனே. அப்படியானா உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும், உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய விடுதல் உண்டாகும் என்பதற்கு சந்தேகமே கிடையாது. நம்முடைய ஆண்ட நம்முடைய ஜபத்தை கேட்கிறவா, 65 சங்கத்தில் எப்படி வாசிக்கிறோம், ஜபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி. அப்போ நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை நாம் ஜபிக்கும் போது, கண்ணீர் விடும்போது, வேதனையான காரியங்களை அறிவிக்கும்போது அவர் மௌனமாக இருக்கிறவர் அல்ல, அவர் தூரத்தில் போகிறவர் அல்ல, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்காதபடி காதை அடைக்கிறவர் அல்ல. ஜபத்தை கேட்கிறார் நம்முடைய ஆண்டவர். இஸ்ரேல் இந்த இடத்தில் பார்க்கும்போது தேவ பிள்ளைகள் பேதருடைய நிலைமையை கண்டு வைராகியமாக முழங்கால் படியிட்டு ஜெபித்த பொழுது பரலோகத்தில் தேவதூதன் இறங்கி வந்து அவங்களோட பேசின சம்பவத்தை இந்த இடத்துல நான் வாசி 7 அதிகாரத்தில் வசனத்தில் வாசிக்க முடிகிறது. 3 பார்க்கும்போது அப்படி விலாபுறது தட்டி நாங்கள் ஒன்று ராஜாக்களில் புஸ்தகம் 19 அதிகாரம் 5 வாசிக்கும் போது விலாபுறம் தட்டி அவனை உற்சாகப்படுத்துகிறான். ஒரு தேவனுடைய கரத்தை பார்க்க முடியும். ஏலியா தாம் ஓடி 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 சோர்ந்து போய் ஒரு இடத்துல படுத்திருக்கிற நேரத்தில் தேவனுடைய தூதன் அங்கே இறங்கி வந்து ஏலியாவை பார்த்து அவனை விலாபுறத்தை தட்டி அவனை எழுப்பி இந்த அப்பத்தையும் இந்த தண்ணீரை நீ புசி என்று சொல்லி அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்தாங்க. அந்த ஆகாரத்தினுடைய பலத்தின் நிமித்தமாக ஏலியா 40 பகலும் 40 இரவும் ஓடி தேவனுடைய பர்வதமாகிய அந்த மலையில் போய் சேர்ந்தாங்க. என்னை கேட்கிற தேவஜனமே, இன்றைக்கி கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது தேவ தூதன் இறங்கி வந்து உங்களை பலப்படுத்தும். ஏசியாவின் புஸ்தகம் 40 வாசிக்கும் போது காத்திருக்கிறவர்கள் புதுபல் அடைவார்கள் என்று. அப்போ கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு உண்டாகட்டும். இல்லை என்று சொன்னால் நான் நீங்கள் ஒரு தீர்மானம் ஆண்டவரே, 2016 என்னுடைய வாழ்க்கையில் அநேக சோர்வுகள், அநேக தோல்விகள், அநேக பிரச்சனைகள், அநேக துன்பங்கள், எல்லாவராலும் நான் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, எல்லாவராலும் என்னை வெறுக்கப்பட்ட நிலைமை, யாரும் எனக்கு ஒரு அனுகூலமாய் வரவில்லை, நான் வேலை செய்தது எனக்கு தீமையாய் மாறிவிட்டது, நான் சம்பாதிக்கிற பணம் ஓட்ட ஜோப்பில் பணம் போடுறது மாதிரி மாறிவிட்டது, எந்த விதமான லாபம் எனக்கு வரவில்லை, நஷ்டம் இல்லாமல் எனக்கு எந்த விதமான பிரயோஜனம் வரவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து சோர்ந்து போய் கொண்டிருக்கலா. இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறாங்க, உங்களுடைய ஜபத்தை அதிகமாக்கிக் கொள்ளுங்க. உங்களுடைய ஜபத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படக்கூடிய விதத்தில் தேவ பாதத்தில் கண்ணீர் விட்டு அழுது ஜபம் பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு விடுதல் நிச்சயம். இல்லைன்னு சொன்னால் எங்கிட்ட கேளுங்க. வேத வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தேவன் விடுதலை செய்ய அவர் காத்திருக்கிறாங்க. பரலோகத்தில் இருக்கிற தூதனை தேவன் அனுப்பி இந்த பேதருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணியது உண்மையானா? இன்றைக்கி என்னுடைய சத்தத்தை கேட்கிறார் அருமை நண்பனே, அருமையான சிநேகிதனே, அருமையான சகோதரியே, அருமையான தம்பியே, அருமையான வயதான தாய்மார்களே, தகப்பிமார்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரும்படி என்னுடைய ஆண்டவரால் முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நத்திங் இஸ் டு ஹார்ட் ஃபார் த லார்ட். தேவனால் எல்லாம் கூடும் என்று வாசிக்கிறோம். இந்த இடத்துல தேவ தூதன் இறங்கி வந்து விலாபுறம் தட்டினாங்க. பலவீனமாக இருக்கிறீங்களா? இதை இயேசு உங்களை அருகாமல் நின்று கொண்டிருக்கிறாங்க. அவர் உங்களை அருகாமல் நின்று உங்களுடைய விலாபுறத்தை தட்டி உங்களை உற்சாகப்படுத்தும்படிக்காக இயேசு கடந்து வந்திருக்கிறாங்க. ஒரு விலாபுரத்தை தட்டி, மகனே டோன்ட் வரி, ஐ அம் வித் யூ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே என்று சொல்லி உங்களை ஆதரிக்கும்படி, உங்களை பலப்படுத்தும்படி இயேசு கடந்து வந்திருக்கிறாங்க.
இந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படிப்பட்ட விதத்தில் பிரச்சனை இல்லைங்களை இருந்தாலும் கூட இயேசு உங்களை விலாபுரத்தை தட்டுமுடி, உங்களை அருகாமல் நின்று கொண்டிருக்கிற மகளே, உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு பரிகாரம், உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம், உங்களுடைய கணவன் உங்களை துன்பப்படுத்தி உங்களை வேதனைக்குள்ளே ஆக்கினா சோர்ந்து போகாதீங்க. இதான் உங்களை விலாபுரம் தட்டி உங்களை உற்சாகப்படுத்துகிறார். ஒரு ஆண்டவர் உங்களை அருகாமல் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பாதத்தில் எங்கள் முழங்கால் படிக்கிட்டு கொண்டு ஜெபித்து பாருங்க. நம்முடைய தலைவர்கள் யாரும் நம்ம ரட்சிக்க மாட்டாங்க. இன்றைக்கி இன்னைக்கு உலகத்தில் பார்த்தா ஜனங்களுக்கு சமாதானமே கிடையாது. ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி இன்றைக்கி ஜனங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பிரச்சனையினால் ஜனங்கள் அவங்க நம்முடைய சுதந்திரத்தை இன்றைக்கி பிறர் அபகரித்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். இன்னைக்கு யாருக்கு இருக்கு விடுதல், யாருக்கு சுதந்திரம்? இந்தியா தேசம் சுதந்திரம் அடைந்த அநேக வருடங்கள் ஆகிவிட்டதல்லவா? இன்னைக்கு இந்தியாவில் யாருக்கு சுதந்திரம் உண்டு, யாருக்கு ஒரு நிம்மதி உண்டு, யாருக்கு ஒரு விடுதல் உண்டு? இன்னைக்கு இந்த விடுதலை தரும்படிக்காக உலக இரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பூமியில் அவதரித்தார் என்பதை திட்டம் தெளிவாக பரிசுத்த வேதாகமம் நம்மை சுட்டி காட்டுகிறதா. இந்த வசனத்தில் உங்களுக்கு விடுதல் உண்டு. குமாரன் விடலாக்கினா மெய்யாகவே விடலாகுவீர்கள். The truth shall make you free என்று சொல்லி வேதாசிக்கிறோம். சத்தியம் உங்களை விடுதலாக்கும். இன்னைக்கு உலகத்தில் எங்கே இருக்கு ஐயா சத்தியம்? யாரிடத்தில் போனால் சத்தியம் கிடைக்குமா? ஏதாவது ஒரு நபராவது உண்மை பேசுகிறார்களா? இன்றைக்கி காலம் ரொம்ப மோசமாகி போய்கொண்டு இப்படியே போனால் இனி ரொம்ப காலம் நம்முடைய உலகம் நீடிக்காது. உலகத்திற்கு ஒரு முடி வரப்போகுது. காலம் நிறைவேறிட்டு தேவராஜன் சமீபாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் விசுவசியுங்கள் என்று சொல்லி மார்க்கு 1:15 வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் சமீபாயிற்று, தேவனுடைய வருகை சமீபாயிருக்கிறோம்னா நாம் என்ன செய்யணும்? ஆண்டு பாதத்தில் காத்திருந்து ஜபத்தில் தரித்திருக்க வேண்டும். ஜபத்தில் காத்திருக்க வேண்டும். ஜபத்தில் காத்திருக்கும் போது 2 நாளாகமம் 20 வாசிக்கும் போது அந்த இடத்துல யோசேப்பாத்து ஜபத்தில் காத்திருந்த பொழுது தேவன் அவனுடைய ஜபத்தை கேட்டு அவனுக்கு விரோதமாய் வந்த அத்தனை யுத்த வீரர்களை ஆண்டர் முறியடித்தான். தேவன் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்த உண்மையானா? தெய்வ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் அற்புதங்களை செய்ய ஆண்டு காத்திருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரு வெற்றியை தர அவர் காத்திருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டர் நம்ம ஒருபோதும் கைவிடுகிறவரல்ல. இருக்கட்டும், விலாப்புறத்து தேவதூதன் வந்து பேதனுடைய விலாபுரம் தட்டியது உண்மையானா? இன்றைக்கி இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபித்தால் இந்த செகண்டில் உங்களை அருகாமல் தேவதூதன் தேவன் அனுப்பி உங்களை விலாபுரத்தை தட்டி உங்களை பலப்படுத்தும்படி அவர் கடந்து வருவாங்க. மறந்து போக வேண்டாம். தேவனுடைய நாமம் மகிப்படுவதாக. அடுத்ததாக பார்க்கும்போது அதனுடைய அடுத்த கீழே வசனம் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். சீக்கிரத்தில் எழுந்திரு என்று சொல்லி அவனை சொன்னான். விலாபுரம் தட்டின பின்பு, தம்பி மகனே நீ சீக்கிரத்தில் எழுந்திரு. சீக்கிரத்தில் அவனுடைய பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் தரும்படி அந்த இடத்துல இயேசு கடந்து வந்தாங்க. சீக்கிரத்தில் எழும்ப கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற இந்த மனுஷன் சீக்கிரத்தில் எழும்ப முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆண்டு வார்த்தை கேட்டு இந்த பேதுரு சீக்கிரத்தில் எழுந்திருந்தாங்க. எழுந்திருந்த பின்பு அடுத்ததாக வாசிக்கும் போது அவருடைய கைகளில் இருந்த சங்கலைகள் அவனை விட்டு அகன்று போய்விட்டது. சங்கலைகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது என்று வேதவாசிக்கிறான். அவனை கட்டப்பட்டிருந்த சங்கலைகள், அவனை கட்டப்பட்டிருந்த அந்த காயிறு முற்றமாக அறுந்து போனது. இன்றைக்கி நாமும் தேவ சன்னிதானத்தை ஜெபிக்கும்படிக்காக தீர்மானிக்கும் பொழுது நமக்கு அநேக பிரச்சனைகள் வரும். ஆனால் முழங்கால் நின்று தேவன் நோக்கி ஜெபிக்கும் பொழுதும் உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு பரிகாரத்தை ஆண்டர் கொடுப்பார். இதை இந்த வசனம் அதுக்கு ஆதாரமாய் கொடுத்துருக்கிறாங்க ஆண்டவன். இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கிற குழப்பங்களுக்கு ஒரு பரிகாரம் வேண்டுமா? ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதம், ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறாங்க. ஆண்டவரை பின்பற்றுங்க. வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே நம் ரட்சிப்படையாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமும்
கட்டளப்படவில்லை என்று அப்போஸ்தலன் நடபடி 4வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிறோம். வானத்திற்கு கீழ் வேறு நாமம் கிடையாது. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தை வாசிக்கும் போது எல்லாம் முடங்காலம் ஆண்டு கும்பதாக இயேசு கும்பதாக முடங்கும், எல்லா நாவும் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிடும். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அனுபவத்திற்குள்ள தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்னுடைய நண்பர்களே, இந்த டிவி சேனல் மூலமாக இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலுக்கு காரணம் உங்கள் நாம் ஜபத்திற்கு நேரத்தை எடுத்தால் போதும். இந்த ஜபம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் இதான் இந்த பேதுருவே நாளைக்கு அவனுடைய வாழ்க்கையிலும் பட்டயத்தினால் அவனை கொண்டு போடும்படிக்காக அந்த காலத்தில் ஏரோதா ராஜா தீர்மானித்து பிரமாணத்தை எழுதி வச்சிருக்கிற சூழ்நிலையில் ராத்திரியோட ராத்திரிக்கு ராத்திரி தேவ சபை தேவ ஜனம் ஊக்கமாய் ஜெபித்த பொழுதோ தேவன் அந்த இடத்துல இறங்கி வந்து கட்டப்பட்டிருந்தா சங்கலையிலாக கட்டப்பட்டிருந்தா பேதுருவை விடுதலாக்கி அந்த இடத்துலேருந்து வெளியில் கொண்டு வர தேவன் அற்புதம் செய்து உண்மையானா, இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலாக்கி தேவ ராஜ்யத்திற்கு பிரயோஜன உள்ள பாத்திரமாய் மாற்றா, இதா தேவ தூதன் உங்களை அருகாமல் இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறாங்க. உங்களை ஒப்பு கொடுப்பீவீர்களா? மனம் திரும்ப ஒப்பு கொடுங்க, ஞானசான எடுக்க ஒப்பு கொடுங்க, தேவனோட நெருங்கி வர ஒப்பு கொடுங்க, தேவனுமா ஐக்கியப்பட ஒப்பு கொடுங்க, தேவனுடைய வசனத்தை வாசிக்க உங்களை அர்ப்பணிங்க. வேத வசனம் உங்களை விடுதலாக்கும். இந்த வேத வார்த்தையின் மூலமாக உங்களை கர்த்தர் விடுதலாக்கும்படிக்காக அன்று கடந்து வந்திருக்கிறாங்க. இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் அதனுடைய 5-7 வரை நீங்கள் தொடர்ந்து வாசிங்க. இந்த வசனம் வாசிக்க வாசிக்க தேவ தூதன் இறங்கி வந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதற்கு சந்தேகமே கிடையாது. லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 5வது வசனத்திலும் 18வது அதிகாரம் 7-8 வாசிக்கும் போது சீக்கிரத்திலே தேவதூதன் இறங்கி வந்து அவளுக்கு உதவி செய்தார் என்று வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய கரம் அற்புதம் செய்ய நொடி பொழுது போதும். அதுக்கு ஒரு மணி நேரம் வேண்டாம், ஒரு நாளை வேண்டாம், ஒரு வருடம் வேண்டாம், ஒரே செகண்ட் நேரத்தில் தெய்வ தூதன் இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறாங்க. வெளிப்படுத்த விசேஷம் 3வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அதனுடைய 8வது வாசிக்கும் போது தேவனுடைய தூதன் இறங்கி வந்து உங்களுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்க அவர் காத்திருக்கிறாங்க. அப்படி ஆனால் ஆண்டவர் எனக்கு அவர் இறங்குவாரா, என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் தருவாரா, என்னுடைய வியாதிகளுக்கு ஒரு விடுதலை தருவாரா, என்னுடைய குழப்பங்களுக்கு பரிகாரம் தருவாரா என்று சொல்லி சந்தேகத்தோடு கூட இருக்கிற அருமையான நண்பர்களே, இப்பொழுது உங்களை அருகாமல் இயேசு கடந்து வந்து உங்களை தொட்டு உங்களை குணமாக்கா அவர் ஆர்வத்தோடு கூட காத்து கொண்டிருக்கிறாங்க. அவருடைய பாதத்தில் நீங்கள் கடந்து வர வேண்டும். அவருடைய பாதத்தில் கடந்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றி. நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே நான் ஜெபிக்க நேரத்தை எடுக்க விரும்புகிறேன், என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை உம்முடைய கருத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன், உம் சித்தம் எங்கள் வாழ்க்கை நிறைவேற என்னை ஒப்பு தருகிறேன்னு சொல்லி ஒரு நிமிடம் ஆண்டு நோக்கி நாம் ஜெபிப்போமா? நம்முடைய ஜபம் பரலோகத்தில் தேவன் அங்கீகரிக்கட்டும், தேவன் அது கேட்கட்டும், ஆண்டுடைய காதில் போகட்டும். அநேகர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய ஜபம் கேட்காதபடி அதுக்கு தடையாய வராதபடி உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாய் இருந்து நீங்கள் தேவனுடைய பாதத்தில் முழங்காலப்படி ஜெபிக்க ஆரம்பித்தா உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெற்றி. இந்த புது வருடத்தில் ஒரு புதிய வெற்றியை தேவன் உங்களுக்கு தரும்படி அன்று காத்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மேன்மையான அனுபவத்திற்குள்ள தேவன் உங்களை கொண்டு போய் சேரா. கண்களை மூடுவோமா? நாம் ஜெபிப்போம். இருக்கிற இடத்துல நீங்கள் அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவரே நான் உம்முடைய சன்னிதால் ஜெபிக்கும்படிக்காக தீர்மானிக்கிறேன். தேவ சபை ஊக்கமாய் ஜெபித்த போது சிறைச்சாலை இருந்தால் பேதுருவே தேவன் வெளியே கொண்டது உண்மையானா, என்னுடைய நான் அனுபவிச்சுருக்க அந்த பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் தரும்படி இதோ நம்முடைய பாகத்தினால் பாகத்தில் கடந்து வருகிறேன், என்னுடைய ஜபத்தை கேட்டாரலாம், என்னுடைய குரல்களை மன்னித்து என்னுடைய ஜபத்திற்கு பதில் தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போதும் உண்மையாக கர்த்தருடைய ஜபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தருவா. எங்களை நேசிக்க நல்லதையுமே பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் இந்த டிவி சேனல் மூலமாக உம்முடைய வார்த்தையை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுக்கும்படி நாங்கள் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விடுதலாக்குவீராக. பிள்ளைகள் விடுதல் அனுபவிக்கட்டும், உடைய மகிமே காணட்டும். துதிகன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
இந்த சேனல் மூலமாக தேவை செய்தியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நீங்கள் எங்களை அணுகுங்கள். உங்களுக்காக நான் செபிக்கிறேன் என்று வாக்கு தருகிறேன். கர்த்தருடைய யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.